ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாள் செய்திக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அற்புதமான வசனம் இது. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் திருமறையிலே புதைந்திருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிற, தேவனால் சொல்லப்பட்டிருக்கிற, ஆவியானால் உரைக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொந்த தெய்வமாக நினைத்து வழிபடுகிற, அவரை நோக்கி ஜபம் பண்ணுகிற, அவரையே நம்பியிருக்கிற மக்களுக்குத்தான் இத்தனை வாக்கு தத்தங்களும் சொந்தமாகும். யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே அற்புதத்தை அருள்நாதர் இயேசு செய்து வருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தன் மாறுவதில்லை என்று சொன்னவர். மாறாதபடி, தம் வாக்குத்தத்தை சொன்ன வாக்குத்தத்தை மாற்றாதபடி அப்படியே அவரை நம்பருடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறார். திரும்பவும் இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த 91 சங்கீதத்தின் 14 வசனம் என்னுடைய மனதிலே ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. இந்த வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் ஒரு பரவசம் மனதிலே கூடுகிறதை நான் உணர்கிறேன். உங்களுக்கும் அப்படித்தான். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வாக்குத்தத்த வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த அருமையான வசனத்திலே 2 நிபந்தனைகள் இருக்கிறது, 2 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. 2 நிபந்தனைகள் உள்ளடக்கிய, 2 வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கிய அற்புதமான வசனம் இது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருந்தான், இதுதான் நிபந்தனை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருந்தால் ஆசீர்வாதம் என்ன? நான் விடுவிப்பேன். அடுத்த நிபந்தனை பாருங்கள், என் நாமத்தை அவன் அறிந்திருந்தால். இது நிபந்தனை. ஆசீர்வாதம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆகவே இந்த ஒரு குட்டி வசனத்திற்குள்ளே எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம் புதைந்திருக்கிறது பாருங்கள். இந்த அருமையான வசனத்துக்குள்ளே காணப்படக்கூடிய 2 நிபந்தனைகளையும் நாம் நிறைவேற்றினால் இந்த வசனம் சொல்லுகிற, சுட்டி காண்பிக்கிற, எடுத்து காட்டுகிற இந்த வாக்கு தத்தங்களை நாம் நிச்சயமாக சொந்தரிக்க முடியும். என்ன வாக்கு தத்தம் அது? திரும்பவும் ஞாபகத்துக் கொண்டு வருகிறேன். தேவன் உங்களை விடுவிப்பார். தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். பல காரியங்களிலே விடுதலை இல்லாமல் தத்தளிப்போடும் வேதனையோடும் மன சங்கடத்தோடு கூட, மனதில கஷ்டத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பேன் என்ற வாக்கை சொல்லுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உடைய நிந்தனைகளை, உன்னுடைய கஷ்டங்களை, வேதனைகளை நான் மாற்றுவேன். இன்றைக்கு ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காகவே தான் இன்றைய செய்தி அல்லது இன்றைக்கு உங்கள் காதுகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, விடுதலை இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருமையான குடும்பத்தை குறித்து நான் செய்தித்தாளிலே வாசித்தேன். கேரள தேசத்திலிருந்து ஒரு ஸ்தலத்திற்கு வந்து அவர்கள் வழிபாடுகளை செய்துவிட்டு விடுதிக்கு சென்றார்கள். ஒரு நல்ல அறையை எடுத்தார்கள். அந்த அறையிலே நல்ல ஆகாரத்தை உண்ட பிறகு விஷம் அருந்தி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மரித்து போனார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். விசாரணை நடந்தது. விசாரணையுடைய முடிவு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த அருமையான குடும்ப தலைவர் கேரள தேசத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர், மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அவருக்கு ஒரு கடன் வந்தது. அந்த கடனை தீர்க்கணும்னா அவர் வசித்து வந்த வீட்டை விற்க வேண்டிய ஒரு நிலை. அந்த வீட்டை அவர் வித்தாருன்னு சொன்னா அந்த கடனை அடைத்து விட்டு மற்றொரு ஒரு வீடை, சற்று குறைந்த வசதியுள்ள ஒரு வீட்டை அவர் வாங்கிவிடலாம். அத்தனை அதிகமான மதிப்புடையது அந்த வீடு. அவருடைய கடன் மிகவும் சொற்பம். சமுதாயத்திலே தனக்கு மரியாதை இழந்து போகுமே என்று கருதி
மனதிலே வேதனை பட்டவராக மரியாதை இழக்க மனமற்றவராக கடன் பிரச்சனையினாலே அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலையிலே தன் குடும்பத்தையே அவர் மாய்த்து கொண்டார். அன்பானவர்களே, இது போலவே கடன் பிரச்சனையினாலே பொருளாதார பிரச்சனையினாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், வியாதி வேதனை சதா டாக்டரை பார்த்து மருத்துவர்களை பார்த்து ஐயோ இந்த வியாதிக்கு விடுதலை இல்லையா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அல்லல் படுகிறார்கள். வியாதிகளுடைய உக்கரம் அதிகரிக்கிற பொழுது உச்சக்கட்டமான வேதனை அடைகிற பொழுது இந்த உலகத்தில் வாழ்றதை விட சாகிறது நல்லது என்று முடிவெடுக்கிறார்கள். சில படுத்த படுக்கையில் இருக்கிற தங்களுடைய உறவினர்களை கருணை கொள் என்று சொல்வார்களே, சங்கடப்படுறதை பார்க்காதபடிக்கு டாக்டர் சொல்லி டாக்டர் எப்படியாவது இவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு வழி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நோயினுடைய உக்கரம் அதிகரிக்கிற பொழுது அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி மனிதன் தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறான். இப்படி எத்தனை எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள். திருமறையிலே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, 8 அதிகாரம் என்று நினைக்கிறேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவளை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, அநேக வைத்தியர்கள் வருத்தப்பட்டார், தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவு செய்தால் ஆகிலும் சச்சாகிலும் அவளுக்கு குணமடையாதபடினாலே அவள் இயேசுவை தேடி போனாள். தேவனுடைய பிரிதான கிருபையினாலே அவள் விடுவிக்கப்பட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே மனிதன் அகப்பட்டு கொண்டு விடுதலை இல்லாமல் சஞ்சலத்தோடு வேதனையோடு கூட வாழ்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களில் நீங்கள் ஒருவரா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே, நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் விடுதலை இல்லாமல் வேதனையோடு கூட ஐயோ யாரனை விடுதலை செய்ய முடியும், யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், இந்த பிரச்சனையில நான் எப்படி என்னை விடுவித்துக் கொள்ள போகிறேன், நான் பல வருடங்களாய் இந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில மன அங்களாய் போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஐயோ தூங்க செல்கிற பொழுது நித்திரைக்கு செல்கிற பொழுது என்னால் தூங்க முடியவில்லை, என்னுடைய நித்திரை கலைந்து போகிறது, அந்த அளவிற்கு குறிப்பிட்ட பிரச்சனையை பாடாய் படுத்துகிறது, யார் என்னை விடுவிக்க முடியும் என்று கலக்கத்தோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு அன்பின் செய்தி. இயேசு உங்களோடு கூட இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். இயேசுவே நல்ல ஒரு விடுதலை நாயகனாக இருக்கிறார். He is a redeemer. அவரே ஒரு நல்ல மீட்பர், நல்ல விடுதலை நாயகன். இந்த நாளிலே அவர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர்கள் கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன்னை விடுவிப்பேன். என் மகனே, என் மகளே, கடன் பிரச்சனையில் நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, அல்லது வியாதியின் அகோரம் தாங்க முடியாதபடி சஞ்சலத்தோடு வாழ்நாட்களை கடத்தி கொண்டு போகிறாயா, உனக்கு நான் சொல்லுகிறேன், நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். மகளே, என் மகனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். ஒரு கூட்ட மக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி, உன்னுடைய ஜீவிதத்துக்கு விரோதமாக எழும்பி, உன்னுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களை தடை செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களா? அல்லது உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய நண்பர்கள், உனக்கு அருமையானவர்கள், உனக்கு நம்பகரமானவர்கள் திடீரென்று சமீப காலமாக உனக்கு எதிராளிகளாய் மாறி உனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களா? எல்லா இக்கட்டிலிருந்து நான் உன்னை விடுவிக்க போகிறேன், எல்லா பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிக்க போகிறேன். நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்க அவரிடத்தில் வாஞ்சியாயிருக்க. வசனப்படித்தான் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? இயேசு உங்களை எல்லா விதத்திலும் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஒன்றை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், அவர் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டும். ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுதே நான் ஆவியின் ஏவுதலாலே பேசுகிறேன். ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 42 அதிகாரம் முதல் வசனம், நல்ல ஒரு எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வார்த்தை அது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவர் சொன்னார்,
என்னிடத்தில் வாஞ்சாயிருந்தால் நான் உன்னை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொன்னாரே. ஆகவே ஆண்டவர் மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். எப்படி எப்படி வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு திருமறையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே ஒரு வசனத்தை ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இந்த 42வது வசனம் முதல் 42வது அதிகாரம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவன் மேல வாஞ்சி எப்படி இருக்கணும், ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும், மானானது எப்படி நீரோடைய வாஞ்சிக்குதோ அதுபோல தேவன் மேல அவரை நம்புறவங்க வாஞ்சியோட இருக்கணும். மான் 2 காரியங்களுக்காக நீரோடைகளை வாஞ்சித்து கதறும் என்று வனவிலங்கு நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, நல்ல இளதலைகளை சாப்பிட்டு பழகிற அந்த மான் வேகமாய், பயந்த சுவாமுடைய பிராணிகள் பெரும்பாலும் வேகமாகவே இறை தேடுகிறது. பிறகு தன்னுடைய இருப்பிடம் வந்து அது மெதுவாக அந்த மாடு மாதிரி அசை போடுகிறது. சார் பார்த்தீங்களா, மாடு ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக புல் தலைகளை சாப்பிடும். சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு, அந்த இருப்பிடத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணும், அதை வாய்க்கு கொண்டு வந்து அரைச்சி அரைச்சி இறக்கி கொண்டு போகும். ஆக பயந்த சுவாமுடைய பிராணிகள் வேகமாகவே இலைகளை ஆகாரத்தை தேடுகிறது. அதுபோலவே மான் ஆகாரத்தை தேடும். அது அந்த ஆகாரத்தை சாப்பிட்ட பிறகு, இலைதலைகளை சாப்பிட்ட பிறகு அதுக்கு தாகம் எடுக்கும் பாருங்க. தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக அது தண்ணீரை தேடும். அப்போது ஒரு வாஞ்சை, அது ஒரு தாகம் உண்டாகும், அதுக்கு ஒரு வாஞ்சை உண்டாகும். இலையெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தண்ணி எங்கேன்னு சொல்லி அந்த ஆவலாக, அது அந்த ஆகாரம் உள்ள, அந்த ஆகாரம் சென்ற பிறகு, இலைதலைகள் சென்ற பிறகு, தண்ணீர் உள்ள போன பிறகுதான் அந்த மானுக்கு ஒரு திருப்தி உண்டாகும், அந்த மானுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதுபோலவே சாப்பிட்ட பிறகு, இலைதலை சாப்பிட்ட பிறகு வேகமாய் அங்கும் இங்கும் அலைந்து ஓடி அது நீரோடைகளை தேடி அலையும், தேடி ஓடும். எங்கேயாவது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறதா, எங்கேயாவது தண்ணி சத்தம் கேட்குதான்னு சொல்லி இந்த மானானது நீரோடையை வாஞ்சித்து அது ஓடிக்கொண்டிருக்கும். இது முதல் மான், இந்த முதல் காரியத்திற்காக முதலாவது அது நீரோடையை வாஞ்சிக்கிறது. இரண்டாவதாக மான் எதற்கு வாஞ்சித்து கதறுகிறது தெரியுமா, சில கொடிய மிருகங்கள் அந்த பிராந்தியத்திலே, தான் ஆகாரம் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே சில கொடிய மிருகங்கள் இருப்பதாக அது உணரும் என்று சொன்னால், தண்ணீரை தானே உணரும் என்று சொன்னால் அது வேகமாக ஓட்டம் எடுக்கும். கொடிய மிருகம் மானை பார்க்காதபடியே மானை துரத்துகிற ஒரு தன்மையுடையது. ஒருவேளை சிங்கமோ புலியோ சிறுத்தையோ, இப்படிப்பட்ட கொடிய மிருகங்கள் மானை பார்த்து தான் துரத்தணும் அவசியம் இல்லை. மான் தோளிலே இயற்கையாக ஒரு வாசம் வீசும், தோல் வாசனை, மண் வாசனைன்ற மாதிரி தோல் வாசனை. அந்த மானுக்கு மேல ஒரு வாசனை அடிக்கும் தோல்ல, அந்த வாசனை வைத்துக் கொண்டே கொடிய மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் மான் இருக்கிற திசை நோக்கி ஓடி வரும். இந்த மான் கொடிய மிருகங்கள் தன்னை துரத்துவதாக தண்ணீர் தானே உணர்கிற பொழுது அது நீரோடையை வாஞ்சித்து கதறும். எங்கேயாவது தண்ணி ஓடிட்டு இருக்கிறான்னு சொல்லி தண்ணீர் இருக்கிற இடத்தை நோக்கி இந்த மான் ஓடும், ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இருக்கும். தண்ணீரை பார்த்த உடனே தண்ணீரை இறங்கி அப்படி தன்னை முழுவதுமாக அமிழ்த்தும், அமிழ்த்திட்டு அதுக்கப்புறம் நிதானமாய் நடந்து போகும். எந்த மான் தண்ணிக்குள்ளே தன்னை அமிழ்த்தி, தன்னை முழுவதுமாக அமிழ்த்தி விட்டு எழுந்திருக்கிறதோ அதுக்கு பிறகு அந்த கொடிய மிருகத்திற்கு, துஷ்ட மிருகத்திற்கு மான் வாசனை என்பது தடைபட்டு போகும். விலங்கியல் நிபுணர்கள் விதமாய் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது. முதலாவது அது வாஞ்சிக்கிறது தன்னுடைய சரீர வளர்ச்சிக்காக, தன்னுடைய ஜீவனுக்காக, ஜீவனுடைய சுகத்துக்காக அது தண்ணீரை வாஞ்சிக்கிறது. இரண்டாவது, தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக, ஜீவனுடைய வளர்ச்சிக்காக அல்ல, ஜீவனை பாதுகாப்பதற்காக அது தண்ணீரை வாஞ்சிக்கிறது. பாருங்க, தண்ணியை பார்த்துட்ட உடனே அதுக்கு தன் உயிர் மேல் இருக்கிற பயமெல்லாம் போயிடும். அந்த அளவிற்கு ஒரு வாஞ்சை, ஒரு டிசைர், ஒரு விருப்பம், தாகம், அது வேகமாய் ஓடும், வேகமாய் ஓடும் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆகவே தேவனிடத்திலே வாஞ்சியாயிருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுது விடுவிக்கப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள்.
மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படி எப்படி மான் நீரோடையே பார்த்து அதுல மூழ்கின உடனே அதுக்கு மரண பயம் போயிருதோ அது மாதிரி தேவன் மேல யார் வாஞ்சியா இருக்கிறாங்களோ ஆண்டவர் மேல யார் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவர்தான் எனக்கு கதி அவர்தான் எனக்கு அடைக்கலம் அவர்தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி யார் தங்களுடையவைகளை தங்களையும் தங்களுடையவைகளையும் அவருக்குன்பாக சப்மிட் பண்ணுகிறார்களோ தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நண்பா அன்பு தாயே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா உங்களுடைய மனதில் ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஆண்டவர் மேல் வாஞ்சியாயிருக்கிற ஒரு பக்குவம் இருக்கிறதா மனநிலை இருக்கிறதா அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட மான் ஓடுவது போல நீரோடே வாஞ்சித்து ஓடுவது போல நீங்கள் தேவன் மேல் வாஞ்சியாயிருக்கிறீர்களா ஜபம் என்று சொல்லுகிறவர்களுடைய மனம் சந்தோஷப்படுகிறதா ஆராதனைக்கு செல்லுகிறவது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறதா ஆலய ஆராதனைகளிலே ஜபங்களிலே முழு மனதோடு தேவன் மேல் அன்பு வைத்து அந்த ஆராதனையிலே கத்தரை உங்களால் துதிக்க முடிகிறதா வாஞ்சை இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிழ்படுத்துவாய் என்று பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 50:15 நாம் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்திலே நான் அவர் நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நம்மை விடுவிக்கிறார் அவர் நம்மை விடுவிக்கிறார் யாரை விடுவிக்க முடியும்னு சொன்னா அவர் மேல வாஞ்சியாயிருக்கிறவங்க ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டாத்தான் விடுது சும்மா எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேதவசனம் சொல்றதுக்கு எதிரான ஒரு ஜீவிதம் வேதத்தை கேளாதபடி தன் செவிவிலக்கருடைய ஜபம் அருவறுப்பானதுன்னு சொல்லி நீதிமொழிகள் 28:9 சொல்லுகிறது வேதத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆபத்து வருகிற போது ஆண்டவரே இயேசுவேனை விடுவியும் என்று சொல்லி கேட்போமானால் ஒரு காலும் ஒருபோதும் அவர் விடுவிக்க முடியாது நமக்கு அற்புதம் செய்ய முடியாது ஆண்டவர் மேலே நமக்கு இயல்பாகவே ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும் ஆர்வம் உண்டாக வேண்டும் அவரை அண்டிக் கொள்கிற ஒரு சாக்கியம் நமக்கு உண்டாக வேண்டும் அன்பானவர்களே ஆகவே இந்த 91 சங்கீதம் 14 வசனத்தில் முதல் பிளஸிங் அல்லது முதல் வாக்கு தத்தம் நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாகும் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் இந்த வாரத்திலே அல்லது இந்த மாதத்திலே இந்த வருடத்திற்குள்ளாக உங்களுக்கு இருக்கிற எல்லா சிக்கல்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த அருளாதர் இயேசு விடுதலையின் நாயகனாம் இருக்கிற நாயகனாக இருக்கிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்க வேண்டுமானால் நீங்கள் அவர் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் வாஞ்சியாக இருப்பேன் கத்தரை வாஞ்சியோட தேடுவேன் எல்லா நாளும் தினந்தோறும் நான் ஜபம் பண்ணுவேன் வேதத்தை வாசிப்பேன் ஆலய ஆராதனைகளிலே பங்கெடுப்பேன் உபவாச ஜபங்கள் மற்றும் விழிப்பு ஜபங்கள் இதெல்லாவற்றில் ஒழுங்காய் நான் கலந்து கொள்வேன் எப்பொழுதும் இயேசுவை குறித்த ஆண்டவரை குறித்த சிந்தனை எனக்கு இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு தைரியமா இருங்க இன்னைக்கே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு இன்றைக்கே உங்களுக்கு ஒரு விடுதலை வந்து விட்டது இன்றைக்கே ஆண்டவருடைய கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து விட்டார் இன்றைக்கே ஆண்டவர் உங்களுடைய எல்லா விதமான வியாதி படுக்கையிலிருந்து வியாதி ரோகம் இப்படிப்பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலை தேவன் உங்களை விடுவித்து விட்டார் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அவர்களை ஆண்டவர் இப்பொழுதே சந்திக்கிறார் நீங்கள் ஆண்டவர் மேல் வாஞ்சியாயிருக்க தீர்மானிக்கிறதுனாலே இத்தனையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடித்து விட்டார் அல்லேலூயா தைரியமாயிருங்கள் அன்பானவர்களே விசுவாசமாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் இந்த வாக்கின்படியே ஆண்டவர் உங்களை விடுவித்து விட்டார் இரண்டாவதாக அந்த சங்கீதம் 91:14 இரண்டாவதான வாசிக்கிற ஒரு காரியம் என்ன அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் உயர்ந்த அடைக்கலம் ரொம்ப சேஃப் பாதுகாப்பான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பேன்னு சொல்கிறார் அப்படின்னா கொண்டு போய் மலையில் வைக்கிறதல்ல
யாருமே யாரையுமே பார்க்க யாரும் எந்த யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு ஒரு அரணிப்பான இடம்ன்றது எழுத்தின்படியாக நினைத்து கொள்ளக்கூடாது. உயர்ந்த அடைக்கலம் என்பது ஹை பிளேஸ், உயர்ந்த அடைக்கலம், உயரமான இடம், மற்றவருடைய பார்வைக்கு மற்றவருடைய கண்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒருவேளை உறவினர்களுக்கு நடுவில், சமுதாயத்துக்கு நடுவில், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துக்கு இடத்துல நீங்கள் கனவீனப்பட்டு போயிருக்கலாம், தலை துவண்டு போயிருக்கலாம், தலை கவிழ்ந்த ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், யாரும் டச் பண்ண முடியாது, யாரும் தொட முடியாது, அவர் பாதுகாப்பான இடம். உயர்ந்த அடைக்கலம் என்பது யாரும் குற்றப்படுத்த முடியாத ஒரு நிலை. உயர்ந்த அடைக்கலம் என்பது யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாத ஒரு நிலை. உயர்ந்த அடைக்கலம் என்பது ஒருவரும் உனக்கு உரமாக எதிர்த்து பேச முடியாத நிலை. பொருளாதார ரீதியாக குறைவில்லாத ஒரு நிலை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இன்றைக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்தை, அந்த உயர்ந்த நிலையை நீங்கள் பெற விரும்பினால் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உயர்ந்த அடைக்கலம், அந்த உயர்ந்த அடைக்கலன்றது அவருடைய பாதுகாப்பு நிறைந்தது. பிரியமானவர்களே, அவருடைய பாதுகாப்பு நிறைந்தது. உதாரணமாக சின்ன பிள்ளைங்களை பார்ப்போம். தனியாக பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டோம்னா ரொம்ப அடக்கமாக அந்த பிள்ளைங்க பேசும், மாமா, அங்கிள், அண்ணா, நல்ல மரியாதை கொடுக்கும். ஆனால் அதே குழந்தைங்க தன்னுடைய தகப்பனுடைய கையை பிடிச்சிட்டு நடந்து வரும்போது மாமான்னு சொல்கிற குழந்தை நம்மளை டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லும். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் கூட அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். சில பிள்ளைகள் தனியாக விளையாண்டுட்டுருக்கும்போது, தனியாக நிற்கும்போது நல்ல மரியாதை கொடுத்து அங்கிள் வாங்க, பிரதர் அண்ணன் வாங்கன்னு சொல்லும். ஆனால் அப்பாவுடைய கையை பிடிக்கும்போது அதுக்கு ஒரு பலன் வந்துடும். நம்மளை பார்த்து சொல்லும், டேய் போடான்னு சொல்லும், வாடின்னு சொல்லும், போடின்னு சொல்லும். ஏன் இப்போது அது அப்பா கையை பிடிச்சிருக்கு. யாராவது தன்னை அடிக்க வந்தால் அப்பா பார்த்துக்கிடுவார், யாராவது தன்னை தொட வந்தால் அப்பா பார்த்துக்கிடுவார்ன்ற நம்பிக்கை அந்த அருமையான குழந்தைக்குள்ளே இருக்கிறபடினால அது தைரியமாய் நம்ம பார்த்து பேசுது. அது மாதிரி தான் பாருங்கள், பிசாசுக்கு விரோதமாக கூட நாம் எழும்ப முடியும். எப்போ? ஆண்டவருடைய அடைக்கலத்தில் இருக்கும்போது தான். நீங்கள் தைரியமாக மற்றவர்களை பார்த்து, தைரியமாக நீங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா எப்போ நடக்க முடியும்? கர்த்தருடைய பாதுகாப்பு, அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது மாத்திரமே தைரியமாக பேச முடியும், தைரியமாக முயற்சிக்க முடியும், தைரியமாக உங்களுடைய கடமைகளை செய்ய முடியும், காரியங்களை நிறைவேற்ற முடியும். உயர்ந்த அடைக்கலத்தை இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அருமையான ஒரு மனிதனுக்காக ஜெபம் பண்ணும்படி பல வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சகோதரர் அழைத்து போனார். அவர் ஒரு தாசில்தாரர். என்னையா பிரச்சனை உங்களுக்கு என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவருடைய துணைவியார், அருகில் இருந்த துணைவியார் சொன்னார்கள், பிரதர், என்னுடைய கணவர் சமீப நாட்களாக பயத்தின் ஆவியினாலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இரவு நேரங்களிலே அவருக்கு லைட் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒரே அலறல் அலறுவார். யாராவது பக்கத்தில் இல்லைன்னு சொன்னா அவர் தூங்க முடியாது. பயத்தின் ஆவி, காரணம் ஆண்டவருடைய அடைக்கலத்தில் அவர்கள் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைங்க இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் கிருபையாக அந்த நாட்களிலே அவருக்கு விடுதலை கொடுத்தார். அந்த குடும்பம் எங்கே இருக்கிறார்களோ இப்பொழுது எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் சுகமாயிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அன்பானவர்களே, உயர்ந்த அடைக்கலம், அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர்களை வைத்து விட்டால் ஒருவர் உங்களுக்கு விரோதமாக செய்வினை செய்ய முடியாது. பெல்லிசூன்யம் செயல்படாது, மாந்திரிகங்கள் செயல்படாது, சத்துருடைய கிரியைகள் செயல்படாது. ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். இப்பொழுது உங்களோடு கூடவே இருக்கிறார். இந்த நம்பிக்கை எப்போ வரும்? உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் நம்மை வைத்த பிறகு அந்த வரும். உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் நம்மை வைக்கிற பொழுதுதான் அந்த நம்பிக்கை நமக்கு வரும். ஆகவே உயர்ந்த அடைக்கலம் என்ற வாக்கை திருமறையிலே அருமையான சங்கீத பகுதிகளிலே அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வசனங்களை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அதிகமாய் பார்க்க முடியும். உயர்ந்த அடைக்கலம் என்ற வார்த்தையை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தர் வச்சிட்டாருன்னா
பிசாசோ மனுஷனோ உலகமோ உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது, உங்களை கடந்து போக முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கு வந்துடும். நான் இந்த செய்தியை கொடுப்பதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரனை வந்து சந்தித்தார். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் இடத்தில் சொன்னார், நாங்கள் ஒரு பிசாசு பிடித்த ஒரு சகோதரனுக்காக ஜெபித்தோம், ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். அது அந்த ஆவி பல பழமாய் எங்களோடு கூட போராடினது. ஆனாலும் அந்த ஆவி உடனே வெளியே கிளம்பல, எங்களுக்கு நேரமாயிட்டதுனால வந்துட்டோம். மறுபடியும் அந்த சகோதரன் எப்படி இருக்கிறார் என்று அந்த சகோதரன் போகிறதான அந்த திருச்சபையினுடைய போதனை கேட்ட பொழுது அவர் சொன்னார், அந்த ஆவி மறுபடியும் ஆடி சொன்னதான், என்னையே துரத்த வந்துட்டாங்க அவங்க, ஆகவே அவர்களை நான் சும்மா விட மாட்டேன், நேர போய் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி புறப்பட்டு வந்ததான். நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம், யாரையும் தொட முடியல. அவங்க வீட்டை விட்டு வெளியில வரும்பொழுது அவர்களை சுற்றில் ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த குழந்தையாவது அங்க பிள்ளையாவது தொட்டலான்னு சொல்லி பார்த்தா அதையும் தொட முடியல. ஐயோ எரிகிறது, நாங்க போகவே முடியலன்னு சொல்லி சொன்னதுதான். இப்பொழுது அந்த அருமையான சகோதரர் விடுவிக்கப்பட்டு விட்டார், பிசாசனுடைய கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன், எந்த பிசாசு, உலகத்தில் கோடிக்கணக்கான ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்கிறது, செயல்படுகிறது. ஒவ்வொரு மனிதனோடு கூட அசுத்தாவிகள் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாத வாழ்க்கையை அது தடை செய்து போடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை அது கெடுத்து போகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சுகத்தை அது அழித்து போடுகிறது. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிட்டார்னா எந்த ஒரு சின்ன ஆவி கூட உங்களுக்கு ரொம்ப எழும்ப முடியாது, அதை உங்களை டச் பண்ண முடியாது. ஏனென்றால் அகிலத்தையும் படைத்தவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவருடைய சட்டைகளுக்குள்ளாக நீங்கள் அடைக்கலமாக இருக்கிறீங்க, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க. ஆகவே எந்த ஒரு ஸ்பிரிட், எந்த ஒரு கெட்டாவிகள், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு கூட்டமும் உங்களுக்கு ரொம்ப எழும்பவே முடியாது. ஆகவே உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிற போது நீங்கள் மிக சந்தோஷப்படுங்கள். உயர்ந்த அடைக்கலத்தை குறித்து கோழியை பாருங்களேன், கோழி குஞ்சுகளோடு போகிற அந்த தாய்க்கோழியை பாருங்கள், மேலே பறந்து அழுது வல்லூர் கழுகு இப்படிப்பட்ட கொடிய பறவைகள் பறந்து வருகிற பொழுது ஒரு சத்தத்தை கொடுக்கும் அந்த தாய்க்கோழி. அப்படி கொடுக்கிற பொழுது பாருங்கள், அங்கங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறதான அந்த குஞ்சுகள் தாய்க்கோழியினுடைய அந்த சத்தத்தை கேட்டவுடனே வேகமாய் ஓடி வரும். பல இடங்களில் பக்கத்தில் அருகாமையில் இந்த குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் அந்த குஞ்சுகள் எல்லாம் வேக வேகமாய் ஓடி வரும். ஓடி வந்து தாயினுடைய சட்டைகளுக்குள்ளே புகுந்துடும். புகுந்த உடனே அவங்களுக்கு அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் பயம் போயிடும். ஏனென்றால் அந்த சட்டைகளுக்குள்ளே ஒரு அடைக்கலம். எவ்வளோ பெரிய வல்லூர் வந்தாலும், எவ்வளோ பெரிய கழுகு வந்தாலும், எவ்வளோ பெரிய பருந்து வந்தாலும் இந்த குஞ்சுகளை நீ தொட முடியாது. என் தாய் பார்த்து கொள்வாள், என் தாய் பார்த்து கொள்வாள். ஆகவே பிரச்சனை அந்த தாயினுடைய சட்டைக்குள்ளே ரெக்கைக்குள்ளே அந்த குஞ்சு வருகிற வரைக்கும் அதனுடைய மனசு தடக்கு தடக்குன்னு அடிக்கும், அதனுடைய உள்ள படபடன்னு இருக்கும். வந்த அந்த சட்டைக்குள்ளே வந்துட்டா பிரச்சனை தீந்திருச்சு, இனிமே எனக்கு கவலையே இல்லை, என் தாய் பார்த்து கொள்வாள். அது போலத்தான் ஆண்டவர் தருகிற உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய சகல பிரச்சனைகளை அவர் பார்த்துக் கொள்வார், உங்களுடைய வேதனைகளை அவர் பார்த்துக் கொள்வார், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் பார்த்துக் கொள்வார், அதை அவர் விசாரிப்பார், கலங்காதீர்கள். ஆனா அவருடைய சட்டைக்குள்ள அவர்கிட்ட அடைக்கலமா வர்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும். இந்த உயர்ந்த அடைக்கலம் என்ற ஆசீர்வாதத்தை நாம் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த பைபிள் சொல்லுது பாருங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கணும். அவர் நாமத்தை நீங்களும் நானும் அறிஞ்சிருந்தா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், நாங்கள் தான் அவருடைய நாமத்தை ஏற்கனவே அறிந்திருக்கிறோமே, தெரிஞ்சு வச்சுருக்கிறோமே, இயேசு மெய்யான கடவுள்னு தெரிஞ்சுருக்கிறோம், இயேசு மகா பெரிய தெய்வன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், இயேசு அற்புதங்களை செய்கிறார்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், இயேசு கடன்பழிச்சிருந்து விடுதலை கொடுக்குறான்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே என்னவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவன் என்ற வார்த்தையில் சில ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது, சில ஆழமான ஆவிக்குரிய கருத்துக்கள் அது அங்கே உள்ளே புதைந்திருக்கிறது, அதை கண்டுபிடிக்கணும். அவருடைய நாமத்தை அறிவதுனா என்ன? முதலாவது அதற்கு நான் ஒரு விளக்கத்தை தர விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில்
அருமையான புஸ்தகம் பாருங்கள் நீதிமொழிகள். நீங்கள் அதிகமாய் வாசிக்க வேண்டிய நீதிமொழிகளை அதிகாலையில் வாசித்து பாருங்க. எல்லாம் ஆழமான கருத்துடையவை. ஆவியானவர் மிக அழகாக அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த நீதிமொழிகளிலே 29வது அதிகாரத்தின் 25வது பிற்பகுதி இப்படி சொல்லுது, கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது. ஆனால் சங்கீதம் 91:14 பிற்பகுதி வாசித்து பார்த்தா, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகிற அந்த காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் தாவீதை காட்டிலும் கொஞ்சம் விளக்கி புரியும்படியாக சாலமோன் ஞானி மூலம் ஆவியானவர் சொல்லுகிறார், கத்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அவரை அறிந்திருத்தல், அதாவது அவருடைய நாமத்தை அறிந்திருத்தல் என்பது, அவருடைய நாமத்தை அறிந்திருத்தல் என்பது எதை காட்டும்? அவர் மேல் நீங்களும் நானும் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டும். ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எது காட்டும்? எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவர் மேலே ஒரு ஆழமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் மனுஷனை நம்புறோம். கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட மனுஷன் மேலே நமக்கு அதிக நம்பிக்கையா இருக்குது. கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை அதிகம். அதை விட அதிகமா மனுஷன் மேல வச்சிருக்கிறோம். பைபிள் சொல்லுது, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம் என்று ஏசாயா 2:22 வாசிக்கிறோம். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை எப்ப நம்பலாம்? எப்போ ஒரு மனுஷன் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறானோ, வெளியில விடுறதை நிறுத்துறானோ, அப்ப மனுஷனை நம்பலாம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? மனுஷன் செத்தா அவனை நம்பலாம். அவளை டேஞ்சரான ஜீவன் உலகத்திலே மனுஷன் தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லலை. பைபிள்லையே மிகவும் மையமான வசனம் என்று சிலரால் சொல்லப்படுகிற வாக்கு என்னவென்றால், சங்கீதம் 118:8 அந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்பதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை வேதாகமத்தினுடைய மைய வசனம் என்று ஒரு அருமையான தேவ மனுஷன் சொல்ல நான் கேட்டேன். ஆகவே மனிதன் மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டுவிட்டு தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கணும். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதனுடைய அர்த்தம் அதுதான். இதை விட இன்னொரு வசனத்தை நான் விளக்கி சொல்றேன் பாருங்களேன். சங்கீதக்காரன் தாவீதே இந்த வசனத்தை சொல்றா. சங்கீதம் 9வது சங்கீதத்துல 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அதனுடைய 10வது பிற்பகுதி சொல்கிறது, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆகவே அவருடைய நாமத்தை அறிந்திருத்ததில் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறது என்று சொன்னால், அவரை நம்புறது தான் அர்த்தம். அவர் மேல நம்பிக்கை இருக்கிறதா அர்த்தம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 சொல்லுகிறது. அதற்கு மாறாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அந்த அதிகாரத்தினுடைய 7வது வசனம் திரும்பவும் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உங்களுக்கு பிரச்சனை வருகிற போது, போராட்டம் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது, கவலை வருகிற போது, நெருக்கடி வருகிற போது, இடுக்கண்களுக்கு நடுவிலே வாழ்கிற பொழுது நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? உலகத்தையா, அல்லது கடன் பெறுவதற்கு சில வங்கிகளையா, அல்லது உங்களுடைய உறவினர்களையா? இல்லை அன்பானவர்களே, நெருக்கடியினுடைய உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் போகிற போது, ஆபத்து உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பொழுது, நீங்கள் ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை ஆழமாய் அகலமாய் பதித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தைகளை நான் சொல்லுவதிலே சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவர் மேலே தாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அதிகமாய் இருக்க போகிறார்கள். இன்னும் தங்களுடைய நம்பிக்கையை ஆழமாய் ஆண்டவர் மேல் வைக்க போகிறார்கள். அதன் நிமித்தம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட போகிறீர்கள். உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு எந்த ஒரு துஷ்டவல்லமும் செயல்படாது அல்லவா? ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையாது? இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று ஆகம புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே,
இன்றைக்கு கர்த்தரே கர்த்தருடைய அடைக்கலத்தை அந்த உயர்ந்த அடைக்கலத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா? உயர்ந்த அடைக்கலத்தை நீங்கள் சுதந்திரிக்க விரும்புகிறீர்களா? நான் சொல்லுகிற இந்த வார்த்தை கவனமாய் கேளுங்கள். அவருடைய நாமத்தை நம்புங்கள். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவரை நம்புறது தான் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட உண்டு. என்ன அர்த்தம்னா, உமது நாமத்தை அறிந்திருக்கிற, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவருடைய நாமம் என்ன? ஒரு அருமையான வேத ஆராய்ச்சியாளர் இப்படி சொன்னார், வேதாமத்தில் இயேசு கிறிஸ்துக்கு 272 நாமங்கள் இருக்கிறதாக அந்த வேத வல்லுநர் சொன்னார். அந்த ஏராளமான நாமத்தில் ஒரு நாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்றைக்கு நிறைய பேர் வாசிக்கிறதில்ல. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிட்டு நைட்டில் வாசிட்டு படுத்தோம்னா பயங்கரமான சொப்பனை வருதுன்னு சொல்கிறாங்க சிலர். ஏன்னா விளங்காது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் மிக மிக குறைவு. ரொம்ப கஷ்டமான ஒரு புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுகிறார்கள். பிசாசு 66 புஸ்தகத்தில் 2 புஸ்தகத்தை வெறுக்கிறான்னா, முதலாவது ஆதி ஆகம, ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம். ஏத ரெண்டே வெறுக்கிறான்னா, அவனுடைய தோற்றத்தை ஆதியாமம் சொல்லுது, அவனுடைய முடிவை அழிவை வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுது. ஆகவே ஆதியாமத்தை கூட வாசித்துடுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 10 தலையுள்ள கொம்புள்ள ஒரு மிருகம் வந்தது, கடலிருந்து எழும்பியது, இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? ஆகவே அந்த வெளிப்படுத்தின விஷயத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வசனம் 19 அதிகாரம் 13 வசனம் அது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 பார்க்கிறோம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் 91 சங்கீதம் 14 வசனத்தை நினைவு கூறுங்க. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்க, அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நீங்க அறியணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அறியணும். இந்த உலகத்துல ஆண்டவருடைய வசனத்தை யாரெல்லாம் சரியா புரிஞ்சு அறிஞ்சு அதனுடைய வல்லமையை ருசிக்கிறாங்களோ அவங்க மேல தேவன் தம்முடைய வல்லமை வைக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் வைக்கிறார். அவர்களுக்கு கூட விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மேல நம்ம விடுதலை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திச்சோம். சங்கீதத்தில் யோவான் சுவிசேஷம் 8 பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். ஆகவே சத்தியம், அவருடைய நாமத்தை அறிந்தது என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்து கொள்வது, வசனத்தை அறிந்து கொள்வது, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது, அது எந்த விதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்ப்பது தான் கர்த்தருடைய நாமத்தை அறிவதனுடைய அர்த்தம். இரண்டாவதாக நான் குறிப்பிடுகிற அந்த காரியம், ஆகவே நீங்கள் தேவனுடைய வசனத்தை நன்கு படியுங்கள். உயர்ந்த அடைக்கலம் எப்படி வரும், உயர்ந்த அடைக்கலம் எப்படி நமக்கு கிடைக்கும்னு சொன்னால், ஆண்டருடைய வசனத்தின் மேல தாகமாக இருக்கிறது, ஆண்டருடைய வசனத்தை உறுதியாக பிடித்துக்கிறது, அதில் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த மனுஷனை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார், கர்த்தர் உயர்த்துகிறார். ஏசையா புஸ்தகத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகுது. ஏசையா 66 அதிகாரத்தில் 2 வசனத்தினுடைய பிற்பகுதி, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாரையும் ஆண்டருடைய கண்கள் பார்க்கிறது. சங்கீத புஸ்தகம் 11:4, சங்கீதம் 14:2, இன்னும் கூட நீதிமொழிகள் 15:3 போன்ற வசனங்களை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 15:3 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எல்லாரையும் பார்க்குது, ஆனா விசேஷமா நோக்கி பார்க்குது யாருன்னு சொன்னா, அவருடைய வசனத்துக்கு யார் நடுங்குறாங்களோ, அவருடைய வார்த்தைக்கு யார் நடுங்குறாங்களோ, அவங்கள கர்த்தருடைய கண் விசேஷமாய் நோக்கி பார்க்கிறது, விசேஷமாய் கூர்ந்து கவனிக்கிறது. ஆகவே சொல்லுவாங்க, அவருடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டா போதுன்னு சொல்லுவாங்க. சாதாரண வழக்கில் சொல்லுவாங்க, கடவுளுடைய நேரடியான பார்வை இல்லை, கடைக்கண் பார்வை பட்டா போதும் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க.
ஆக கடைக்கண் பார்வை அல்ல, ஒரு ஓரத்தில் ஆண்டவங்களை பார்க்கறது இல்ல, உங்களை நோக்கி பார்ப்பா. எதற்காக? அவர் நோக்கி பார்க்கறது நம்ம அழிக்கிறதுக்காக அல்ல, நம்மளை எரிக்கிறதுக்காக அல்ல, அவர் நோக்கி பார்க்கறது வாழ வைக்கிறதுக்காக, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக, நம்மளை உயர்த்துறதுக்காக, வேதவசனத்தில் நம்ம அறிந்திருந்தபடி கேட்கிறபடி உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்க்கிறார். யார் நோக்கி பார்ப்பார்? அவருடைய வசனத்தின் மேலே நம்பிக்கையா இருக்கிறவங்க, அவருடைய வசனத்தை அறிந்திருக்கிறவர்கள், அவருடைய வசனத்தை புரிந்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் நோக்கமாயிருக்கிறார், கவனமாயிருக்கிறார், அவருடைய விஷயங்களை விசாரிக்கிறார், அவருடைய பிரச்சனைகளை விசாரிக்கிறார், அவர்களை அவர் பாதுகாக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் வேண்டுமானால், சமுதாயத்தில் நீங்கள் கனவீனப்பட்டு போய் நிற்கலாம், உற்றார் உறவினராலே உதறி தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், நிந்தையாய் நீங்கள் காணப்படலாம், அவமான சின்னமாய் இருக்கலாம். உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் அவரை நம்புவேன், அவருடைய வசனத்தை நன்கு படிப்பேன், அந்த வசனத்திற்கு முக்கிய இடத்தை நான் கொடுப்பேன், இதை செய்வதன் மூலமாக அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இன்றையிலிருந்து நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்பியாசப்படுத்த போகிறேன். அவரை நம்புவதும் அவருடைய வசனத்தை வாசித்து அறிந்திருப்பதும் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு நான் அவைகளை செய்வதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீங்களா? அப்படி தீர்மானிப்பீர்களானால் உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் உங்களை வைப்பார். ஆடுகளை மேய்த்து கொண்டு மேலையும் கீழையும் அவன் பார்த்து கொண்டு, மேலே ஆண்டவர் பார்த்து துதிப்பான், கீழே அந்த புல்கள் இருக்கிற இடங்களுக்கு ஆட்டுகளை ஆடுகளை பற்றி கொண்டு போவான், அவன் நடத்தி கொண்டு போவான். இந்த அருமையான தாவீது அவனுடைய மனதில் அவரை குறித்த ஆண்டவரை குறித்த சிந்தனை எப்போதும் இருந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவன் ஆண்டவரை உயர்த்தினான், துதித்தான், அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற வண்ணமாக தியானம் செய்து கொண்டே இருந்தான். அப்படி அவன் ஆடுகளை மேய்த்து கொண்ட காலங்களில் எழுதப்பட்ட சங்கீதங்கள் சங்கீத புஸ்தகத்தில் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. ஆட்டிடையனாக ஆடை மேய்க்கிறவனாக இந்த தாவீது இருந்தான். எப்போது அவரை குறித்த சிந்தனை, எப்போது அவரை குறித்த எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு? ஆண்டவர் பார்த்தாரு, அவனை ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சார். ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். சிங்கங்களுக்கு ஆடுகளை தப்புவிக்கும்படி கவனமாய் மேய்ப்பு தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த தாவீதை சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார வச்சார். ஆகவே இன்றைக்கு ஒரு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுடைய தாழ்ச்சியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஹை பிளேஸ், ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு உன்னதமான இடத்தை இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிச்சயமாக உங்களுக்கு அருளப்போகிறார். ஆகவே நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கத்தக்கதாக, அவருடைய நாமத்தை புரிந்திருக்கத்தக்கதாக, அவரை குறித்து அவருடைய வல்லமை குறித்து அறிந்தவர்களாக இருக்கத்தக்கதாக அவருடைய வசனத்தை தியானம் செய்யுங்கள், அவரையே நம்புங்கள், நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவீர்கள். இந்த சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தில் ரெண்டு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா, அல்லது ரெண்டு வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற பண்ணணும்னா, ரெண்டு நிபந்தனைகள். முதல் ஆசீர்வாதம் என்னது? நான் விடுவிப்பேன். அந்த விடுவிப்பேன் என்ற அந்த ஆசீர்வாதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன நிபந்தனை ஆண்டு கொடுத்திருக்கிறார்? நீங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது வாக்குத்தத்தும் ஆசீர்வாதம் என்ன? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற நிபந்தனை என்ன? நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டு வாக்கு தத்தங்களின்படியே இரண்டு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தருவாராக. இரண்டு வாக்கு தத்தங்களையும் நீங்கள் இப்பொழுதே சுதந்திரிப்பீர்களாக. இப்பொழுதே ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக. ஆண்டவர் செய்யத்தான் போகிறார். பாருங்கள், என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நான் ஜெபம் பண்ண போறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது, வேண்டிக் கொள்கிற போது நீங்கள் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த அடைக்கலம் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணுவோமா? விடுவிக்கிற எங்கள் விடுதலையின் நாயகனாம் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தாழ்ச்சியிலிருந்து
தாழ்விலிருந்து குப்பையிலிருந்து தூசியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற உன்னதமான தெய்வமே, பாசமுள்ள கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, சங்கீதம் 91:14 நாங்கள் இவ்வளவு நேரம் சிந்திச்சோம், தியானம் பண்ணோம், எங்களை விடுவிப்பீர் என்று சொல்லி, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் என்று சொல்லி, இந்த அருமையான நாளில் நாங்கள் யாவரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த நாளிலிருந்து நான் மானானது நீரோட எப்படி வாஞ்சித்து கதறுதோ அது மாதிரி உங்க வாஞ்சித்து கதறுவேன். உம்மை நோக்கி நான் மன்றாடுவேன், உம்மை நோக்கி நான் ஜபம் பண்ணுவேன். விழிப்பு ஜபங்கள், உபவாச ஜபங்கள், ஆராதனைகளிலே நான் தவறாமல் பங்கெடுப்பேன். தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவேன். எனக்கு அது உதவி செய்யுங்க ஆண்டவரே. உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைக்கப்படும்படிக்கு உம்முடைய நாமத்தை நன்கு அறிந்திருக்கேன். அன்னமாக உம்மையே நம்பி இருப்பேன். உங்க வார்த்தையை நான் அதிகமாய் வாசித்து தியானித்து இருதயத்தில் எழுதி வச்சுக்குவேன் ஆண்டவரே. நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலலூயா. தகப்பனே, இந்த நாளில் என்னோடு கூட ஜெபமணி கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், அருமையான சகோதரி, அருமையான பெரியவர், ஆண்டவரே, இந்த வார்த்தை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலே யாராகிலும் விடுதலை இல்லாமல் வேதனையோடு கூட, சஞ்சலத்தோடு கூட, அங்காய்ப்போடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களை என் ஆண்டவர் இயேசு அன்பின் இரட்சகர் விடுவிப்பீராக. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, உதறி தள்ளப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டவங்களா யாராவது இருந்தா, அவங்கள உயர்ந்த அடைக்கலத்தில் இப்போதே நீங்க வச்சிருங்கப்பா. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேட்ட வசனத்தை மறந்து விடாதிருங்கள், தேவனுடைய வார்த்தையை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமான ஒரு உயர்வை கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.